Hello friends, welcome back to my channel. இது வந்து பாத்தீங்கன்னா Thursday evening. Evening எப்பவும் போல பாப்பா ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு முன்னாடி எல்லாம் clean பண்ணி வச்சாச்சு. ஆனா இன்னைக்கு Thursday அப்படிங்கறதனால afternoon evening போல தம்பி தூங்குவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடலாம் எப்படியாவது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மாப் போட்டாச்சுங்க. ஏன்னா Thursday காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்றது அந்த வேலையெல்லாம் பார்த்தேன். நான் வந்து லாஸ்ட் விளாக்ல நேற்றுக்கு விளாக்ல அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஒரு 3:00 2:00 அந்த மாதிரி தூங்குவான். அந்த டைம்ல வந்து மாப் போட்டுட்டேன். காலையில தம்பி 11:00 போல தூங்குவான். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே ஸ்டெப்ஸ் பால்கனி அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு அவன் தூங்குற டைம்ல என்னோட வேலையெல்லாம் பார்த்துப்பேன். ஈவினிங் போல தம்பி வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தான். டியூஷனும் போயிட்டு தான் இருந்தது. பாப்பா படிச்சுட்டு தான் இருந்தா. நான் வந்து பாத்தீங்கன்னா சைட் பை சைடு ஒரு 6:30 இருக்கும். அந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ஒரு கார சட்னி மாதிரி அதை செஞ்சுட்டு தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையா வறுக்கிறதெல்லாம் வறுத்து வச்சாச்சு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொத்தமல்லி மிளகா அதெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி அதை வந்து பாத்தீங்கன்னா போட்டு வறுத்து வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வறுத்துட்டு சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையிலேயே வந்து அதை காய வச்சு வச்சுருந்தேன். ஜன்னல்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வெயில் வரும். ஸோ டெய்லியுமே நம்ம போய் காய வைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும் மேலே வந்து. ஸோ தம்பியை வச்சுட்டு அவன் தூங்குறானா எந்திரிக்கிறானா அழுகுறானா எதுவுமே தெரியாது. அதனால் அவனை தூக்கிட்டு என்னால் மேலே ஏற முடியாது அப்படின்றதுனால நிறைய படி வேற இருக்குன்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி காயப்படுறதுக்கு பதிலாக நான் டெய்லியுமே ஒரு பொருளை வந்து ஜன்னல்கிட்ட காய வச்சுருவேன். அப்படி காய வச்சது தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தான் பேக்கெட்டை உடைச்சேன். அந்த பாக்கெட் உடச்சோடனே காய வச்சு எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு காலையிலே வந்து வெயில் வரும்போது கிச்சன்லேயே ஜன்னல்கிட்ட காய வச்சு வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தூசாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் அதை தொடச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கடையில் வாங்கிட்டு வந்த மிளகாய் தான். க்ளீனாக தான் இருக்கும் பட் அது மேலே தூசு இருக்குது. அதெல்லாம் காய வச்சு அவங்க எடுத்து வைக்கிறாங்க இல்லைங்களா, அதனால் அது மேலே தூசு இருக்குது, நம்ம அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே தூசு இருக்க மாதிரி இருந்தது. அதனால் ஃபுல்லாக அந்த துணியை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி எடுத்துகிட்ருக்கேன். மெதுவாக தொடக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய மிளகாய் வந்து உடஞ்சி உடஞ்சி போச்சு. அண்ட் இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டே படுத்தலாம். ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ நம்ம காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குளித்து சாமியெல்லாம் கும்பிடணும் அப்படின்றதுனால நைட்டு வெசல் சாப்பிட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணலான்னே. நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணாதது காரணம் இது தான். அவன் வந்து அழுதுகிட்டே இருந்தான் அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா பெட்டை விட்டு கீழே இறக்கி விட்டுட்டாரு. சரி நீ அம்மாட்டே போகணும். ஏன்னா அவன் வந்து அம்மா வச்சுட்டு இருந்தால் அப்பாட்ட போகணும்னு கேட்பான், அப்பா வச்சுட்டு இருந்தால் அம்மாட்ட போகணும்னு கேட்பான். ரெண்டு பேருமே அவன் பக்கத்தில் இருக்கணும்னு நினைப்பான். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த க்ளீனிங்குமே பண்ணுறதில்லை. வெசலில் அதை வாஷ் பண்ணுறதில்லை. காலையில் பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி வாஷ் பண்ணி வச்சுட்டு படுக்கலான்ற ஒரு முடிவோடு பண்ணேன். அப்போவுமே தம்பி வந்து பார்த்திங்கன்னா விடவே இல்லை. எப்படியாவது அவனை மேனேஜ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெசலெல்லாம் ஓரளவுக்கு வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் இது நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே காலையில் 4:00 கரெக்டாக ஷார்ப்பாக எந்திரிச்சாச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4:00 ஃபைவ் மினிட்ஸ் 10 மினிட்ஸ் முன்னாடியே முழிப்பு வந்துடுது. என்னடா இன்னும் அலாரம் அடிக்கலை, 3 மணி தான் ஆகுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் எந்திரிச்சு வந்தோம் அப்படின்னா இப்படி தான் கிச்சன் இருக்குது. ஏன்னா கிச்சன் நேற்று தான் க்ளீன் பண்ணது, அதனால் பெருசாக ஒன்றும் சமைக்கலை. நைட்டும் சட்னி இட்லி தோசை தான். ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டாச்சு. நைட்டு சாப்பிட்ட தட்டமும் அந்த சட்னி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கொஞ்சம் போல் இருந்தது அது மட்டும் தான். ஏன்னா நைட் நான் அந்த வெசல் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டேன். தம்பி வந்து கடைசியாக இது மட்டும் வாஷ் பண்ண விடலை அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால காலையிலே வந்து குளிச்சிடலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வெந்நீர் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து இவ்வளோ வெளியே எந்திரிச்சு குளிக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரமாக தான் எந்திரிக்கணும். ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு 5 மணிக்கு அவர் குளிக்கிற மாதிரி நான் வந்து வெந்நீர் போட்டு ரெடியாக வைக்கணும். அதனால் நான் 4 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா தான் அது 4:30 வந்து காஞ்சிரும். அது காயிற கேப்குள்ளேயே நான் வந்து வீடு மட்டும் பெருக்கி விட்டு போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வெசல் வாஷ் பண்ணுற வேலை இல்லை. தம்பிக்கு இதுக்கு இடையிலே நான் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடியே பால் காய வச்சு கொடுத்துருவேன். அவன் எந்திரிச்சான் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் கொடுத்துருவாங்க. அப்படி எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் கொடுத்துட்டு குளிக்க போவேன். அப்படி இல்லைனா அவன் எந்திரிக்கலைனா நான் குளிச்சுட்டு வந்து அவனுக்கு பால் கொடுத்துருவேன். டப்பால் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அவன் இடையில அந்த 10 மினிட்ஸ் எந்திரிச்சான் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துப்பாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4:30 ஆகுது. அடுத்து என் ஹஸ்பண்ட்க்கு குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ 4:30 வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு குளிச்சு ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ரெட்டை போடுறது இந்த மாதிரியான குட்டி குட்டி சந்தோஷங்கள் தான் நம்ம வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர்ஸ் அனுபவிக்க முடியும். டெய்லியுமே நம்ம வேலைக்கு போகிறவங்கள பார்த்து நம்ம வந்து ஆசைப்படாமல் அவங்க வேலைக்கு போகிறாங்க அதனால தான் அப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க அதனால தான் போடுறாங்க நம்ம ஆசைப்படாமல் நம்மளும் வீட்டில் இருந்தால் இப்படி இருக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்கணும். ஏன் இந்த சாரி கட்டிட்டு வேலை செய்ய முடியாதா, இந்த தோடெல்லாம் போட்டுட்டு வேலை செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் உங்களை மாற்றிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவீங்க நினைப்பீங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். நானுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்தப்பெல்லாம் சாப்பாட்டு டைமுக்கு டீயில் ரஸ்க்கு பிஸ்கட் தொட்டு சாப்பிட்ட காலம்லாம் உண்டு. அண்ட் இப்போ நீங்கள் ரீசெண்டாக என்னோடய விளாக்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னா கூட 5:30 நான் லாஸ்ட்டாக ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்
பாட்காஸ்ட்க்கு முன்னாடி 5:30 எந்திரிக்கிறதுக்கே ரெண்டு அலாரம் செட் பண்ணி மூணு அலாரம் செட் பண்ணி எந்திரிப்பேன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா 4:00 டென் மினிட்ஸ் முன்னாடியே நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் நமக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாக நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துலேயும் முன்னேற தான் ட்ரை பண்ணும், பின்னாடி வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 5 மணிக்கு 5:30 எந்திரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கான ஃப்ரீ டைம் கிடைக்கணும், எனக்கு பொறுப்புகள் அதிகமாகிறதுனால என்னோட டைம் எனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக. அதனால் அதை வந்து நான் விடக்கூடாது, எனக்கான ஃப்ரீ டைம் கிடைக்கணும், எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும், என்னோடய பேஷன் இல்லை எனக்கு பிடிச்சது ஏதாவது செய்யணும், அட்லீஸ்ட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட எனக்கு டைம் வேணும் அப்படின்றதுனால. ஏன்னா குழந்தைங்கள நான் மட்டும்தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன்றதுனால. என் ஹஸ்பண்டுமே காலையில் ஏர்லியராக வேலைக்கு போனாங்க அப்படின்னா நைட் ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. ஸோ நான் ஒரு தினம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கான டைமை நான் என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது, அப்படி விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் நிறையா அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும் எந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நமக்கான டைம் கிடைக்கும், நம்ம ஹாப்பியாக இருப்போம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் வந்து நிறையா வந்து யோசித்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து ஏர்லியராக எந்திரிக்கணும், என்ன ஒரு டிப்ரெஷன் எதுவுமே இருக்காமல் இருக்கணும், நமக்கான டைம் கிடைக்கணும் அப்படின்னா ஏர்லியராக எந்திரிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு 1 வீக்காக அப்படி தான் போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்குது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தான் அந்த ஃபீல் வந்து புரியும். காலையில் எப்போவுமே டீ தான் போடுவேன், என்னடா காலங்காத்தால 5 மணிக்கு வந்து தோசை ஊற்றிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா. எல்லா நாளும் டீ போடுவேன்னு சொல்ல முடியாது, என்னைக்காவது லைட்டாக பசி இருக்குன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. நைட் வந்து லைட்டாக தான் சாப்பிட்டாங்க அப்படின்னா நான் வந்து அந்த டைமில் தோசை சுட்டு கொடுப்பேன், அதனால தான் இட்லி பொடி வந்து ரெடியாக வச்சுருப்பேன். நைட் ஆட்டின சட்னியுமே இருக்குது, ஸோ அதுவுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி தோசை சாப்பிடுவாங்கன்னு எனக்கே தெரியாது, அவங்க 5 மணிக்கு எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் தான் கேட்டேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு தோசை இல்லைனா 2 தோசை அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா போதும், டீயோட வந்து பார்த்திங்கன்னா தோசையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க காலையில் 5 மணிக்கே வீட்டிலருந்து கிளம்புவாங்க, 10 மணிக்கு தான் அவங்க சாப்பிடுவாங்க காலையில் சாப்பாடே. ஸோ அவ்வளோ நேரம் வரைக்கும் சும்மா இருக்க போகிறதில்ல, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அதனால் அண்ணன் நான் வந்து மேரேஜ் ஆன புதுசில் 4:30 எந்திரிச்சு சமைச்சு கொடுத்த காலமும் உண்டு. அதுக்கப்புறம் பாப்பா வந்ததுக்கப்புறம் நானே வந்து எனக்கு ஒரு காரணத்தை சொல்லி ஏமாற்றிட்டு அவருக்கு வந்து ஒரு தோசை கூட ஊற்றி கொடுக்காத காலமும் உண்டு. மறுபடியும் நானே வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து மாற்றிக்கிட்டேன். ஏன்னா மேரேஜ்க்கு முன்னாடி இருந்ததுனால ஒரு ஒழுங்கான லைஃப் அப்படின்னு சொல்லலாம். மேரேஜ்க்கு முன்னாடி நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு லைஃப் வந்து இருந்தது, அந்த லைஃப் அப்படியே மேரேஜ் ஆன உடனே கண்டினியூ ஆச்சு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் நம்ம கன்சீவ் ஆனோம், குழந்தை அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அப்படி இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மாறலாம், மாறாமல் அதுக்குள்ளேயே நம்மளே வந்து ஒரு ரீசனை நமக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து இப்போ அப்படி தான், தம்பி வந்து ஒரு ரீசனாக நானே எனக்குள்ளே சொல்லிட்டு நானே எந்த வேலையுமே செய்யாமல் என்னை ஏமாற்றிட்டு இருக்க மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் நம்ம உடம்புக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். அதனால் நானே வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து நம்மளை நம்ம ஏமாற்றவே கூடாது அப்படின்றதுனால நான் வந்து இனி எல்லா வேலையுமே கரெக்டாக செய்யணும், ரெகுலராக செய்யணும் அப்படின்றத முடிவெடுத்து நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டேன் தோசை ஊற்றி கொடு அப்படின்னாங்க. ஒரு தோசை இல்லைனா ஒரு 2 தோசை இல்லை குட்டி குட்டியாக ஒரு 2 தோசை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஊற்றி கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த தோசை ஊற்றிக்கிட்டே சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பித்தளை குடத்தை கழுவி தண்ணி பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து தேய்க்க தான் ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் வந்துருச்சு, அவங்க வந்து குளிச்சுட்ருக்காங்கன்றதுனால ஃபோன் எடுக்க சொன்னாங்க. இவ்வளோ நேரத்துக்கு அவங்க கூட வேலைக்கு வரவங்க யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை போய் பார்த்துட்டு அப்படியே சைட் பை சைட் தோசையை திருப்பி போட்டு அடுத்த தோசையை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா போய் அந்த வெசலை வாஷ் பண்ணி தண்ணி பிடிச்சிட போகிறேன். டெய்லியுமே அந்த பித்தளை குடத்தை பீத்தாம்பரி போட்டு விளக்காமல் அந்த சபீனா போட்டு நான் வந்து விளக்குறதுனால டெய்லியுமே நான் வந்து பார்த்திங்கன்னா சபீனா போட்டு தான் விளக்குறேன். அது வந்து கொஞ்சமாக அதை தொட்டு விளக்கணும் அப்படின்னா போதும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த விம் சபீனா ரெண்டுமே கலந்து விளக்குவேன், வெளியில் வந்து அந்த சபீனா பவுடர் மட்டும் போட்டு விளக்கணும் அப்படின்னா டெய்லியுமே பளிச்சுன்னு இருக்குது. நம்மளை இது தனியாக வீக்லி ஒரு நாள் இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஏன்னா டெய்லியுமே நம்ம வந்து பாத்திரத்தை விளக்கி தான் தண்ணி பிடிக்க போகிறோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து அந்த சபீனா வச்சு தேய்ச்சா அப்படின்னா நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எப்பவுமே வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க பொருள் நீட்டாக இருந்தது அப்படின்னாவே நம்ம வீடே வந்து நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எந்த ஒரு கரை அந்த மாதிரி ஒரு மாதிரி நம்ம பார்க்கும்போதே ஆக்வர்டாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் வரவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி வரவங்க கூட அவங்களா வாங்கி சாப்பிடணும்னு தோணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைப்பேன். ஸோ அதனால் வந்து எல்லா பொருளுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சைட் பை சைட் வேலையும் பார்த்துட்டு நான் வந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கான ஃப்ரீ டைம் கிடைக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து நேரமாகவே எந்திரிச்சு இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் குழந்தை அவன் வந்து எப்போ எந்திரிப்பான்னு தெரியாது. ஸோ அதனால் நான் என்னோடய வேலை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்ருக்கேன்.
அண்ட் இதுக்கு முன்னாடியே நான் டீயெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி பால் எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோங்கிறத நான் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அண்ட் மெயின் திங், நான் வந்து இப்போ வந்து நீட்டான ட்ரெஸ்ஸஸ் நைட்டி அவாய்ட் பண்ணிவிட்டு என்னோடய சுடிதார் சாரியெல்லாம் வியோ பண்ணுறதுனால இந்த டவலுக்கு ஒரு வேலை கிடைக்குதுங்க. இல்லைன்னா அப்படியே நைட்டியில் தொடச்சிட்டு போயிடுறேன். நான் வந்து இப்போ டவல் எடுத்து தொடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் யோசித்தேன், இவ்வளோ நாள் நம்ம இந்த டவலை யூஸ் பண்ணதே இல்லையே இந்த 5 வருஷ காலத்தில் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளும் சேஞ்ச் ஆக எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸில் போய் நம்ம வந்து கை தொடப்போமா, இல்லை சமைச்சு ஏதாவது கரப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவல் தொடப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து நைட்டிக்கும் மற்ற ட்ரெஸ்க்கும் உள்ள வித்தியாசம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்டி ஒரு இலக்காரமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். 5:30 அப்படிங்கும் போதே என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயாச்சு, மாவு வந்து அப்படியே வெளியே வச்சுருக்கேன். நாங்கள் அப்புறமா தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து கொள்ளு பருப்பு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கொள்ளு வந்து கழுவிட்டு இருந்தேன். கரெக்டாக என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க அப்படின்றதுனால அவங்கள வந்து வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு குழம்பு வைக்கிறதுக்காக கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா அரிச்சிட்ருக்கேன். இது வந்து வயலில் அடித்த கொள்ளு, ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தோம். எங்கள் காட்டில் அடித்தது அப்படின்றதுனால அதில் கல் மண் தூசு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணுறதே இல்லை. காலையில் எழுந்திரிச்சு தான் யோசிக்கிறேன், பட் இதுவுமே மாற்றணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூண்டு உளிச்சு வைக்கிறது இல்லை வெங்காயம் உரிச்சு வைக்கிறது என்ன என்ன சமைக்கலாம் அப்படின்னா அதை அட்லீஸ்ட் யோசிச்சு வைக்கிறது, அது எதுவுமே நான் பண்ணுறதில்லை. காலையில் நேரத்தில் ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணி இது சமைப்போமா அப்படின்னு சொல்லி நானே வந்து திங்க் பண்ணி சமைக்கிறது தான். இதெல்லாம் கொஞ்சம் நான் உரிச்சு வச்சிட்டேன் அப்படின்னா இன்னுமே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உரிச்சு வச்சு நம்ம சாப்பிட்றது ஹெல்தியுமே கிடையாது. ஸோ நாளைக்கு காலையிலேக்கே நம்ம வந்து உரிச்சிக்கலாம். பட் எனக்கு வந்து பூண்டு வெங்காயம் உரிக்கிறதுலாம் ஒரு பெரிய வேலையாக தெரியல, பட் என்ன சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதா எனக்கு பெரிய வேலை. காலையில் டைமில் என்ன சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கே கால் மணி நேரத்துக்கு மேலே போயிடுது. இது சமைக்கலாமா இல்லை இது வேண்டாம், அது சமைக்கலாமா அது வேண்டாம் அப்படியே போயிடுது. உங்களுக்கும் அந்த மாதிரி தான் போதும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பூண்டு உரிச்சு போட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி எடுத்து போட்டிருக்கேன். அண்ட் கொஞ்சம் சீரகம் மஞ்சத்தூள் அவ்வளோதான், குக்கரில் போட்டு வேக வச்சுருப்போறேன். அது வேகிற டைமுக்குள்ளே சும்மா தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் வந்து அந்த தோல்லாம் பீல் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அது ஏன் நின்றுட்டு பண்ணுவானே உட்காந்துட்டு பண்ணலாம், இப்போ தான் டைம் இருக்குது நம்ம உட்காந்தனால அதை இழுக்கிறதுக்கெலாம் யாரும் ஆள் இல்லை தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால சரி அதை ஏன் சும்மா உட்காந்து நம்ம பண்ணிட்டு இருக்கணும், சாமி பாட்டை போட்டு விட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணேன். காலையில் நேரத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்குமோ நம்ம டிவி ஆன் பண்ணும்போது தான் ரிமோட் ஒர்க் ஆகாது, அந்த டைம்னு பார்த்து வால்யூம் ஹையில் இருக்கும், குழந்தைங்க எந்திரிச்சுக்குவாங்கன்னு பயத்திலே வந்து பார்த்திங்கன்னா டிவி ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி எனக்கு அப்படி தான் ஆயிடுச்சு, பட் யாரும் எந்திரிக்கல. சாமி பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணி வச்சுருப்பேன். சரி அதை ஆன் பண்ணி விட்டுட்டே நம்ம வந்து வேலை செய்யலாம், லைட்டாக ரொம்ப நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி சவுண்டு வச்சு ஆன் பண்ணி விட்டுட்டே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:45 இருக்கும் இந்த டைமுக்கு, அந்த டைமுக்கு அப்படியே வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு சாமி பாட்டை ஆன் பண்ணி விட்டுட்டேன். சரி சும்மா ஃபேனுக்கு கீழே சும்மா தான் நான் உட்காந்துட்டு இருக்க போகிறோம், வேலை செஞ்சுட்டு தலை வந்து விரிச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டு காஞ்சிரும். நான் வந்து ஆக்சுவலி இந்த முருங்கைக்காயெல்லாம் தோல் விரிச்சு அந்த 5-6 முருங்கைக்காயை தோல் விரிச்சு கட் பண்ணி ஒரு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அந்த தலை வந்து காஞ்சிருச்சு. ஏன்னா நான் 5 மணிலேருந்து ஒரு 1/2 hour மேலேயே அதை வந்து கட்டிகிட்டே இருந்தேன் அப்படின்றதுனால அந்த துண்டுலேயே எல்லாம் தண்ணியும் உறிஞ்சிருச்சு. ஸோ இனி வந்து ஒரு 15 minutes வந்து பார்த்திங்கன்னா அந்த தலை நல்லாவே காஞ்சிடும். நம்ம வந்து தலையை விரிச்சு போட்டுட்ருக்கணும் அப்படின்னும் அவசியமே கிடையாது. தலை வந்து பார்த்திங்கன்னா நான் 6 மணி அப்படிங்கும் போதே சீவிட்டேன். நான் அந்த முருங்கைக்காயெலாம் தோல் உரிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா தலை நல்லாவே காஞ்சிருச்சு. என் ஹேர் பார்த்தா அப்படின்னா தெரியும் எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் அடர்த்தியாகவும் இருக்கும். எனக்கு வந்து தலைக்கு குளிக்கணும் அப்படின்னா முதல் ப்ராப்ளமே தலை காயாது அப்படின்றது தான். பட் இப்போ வந்து நான் ஏர்லியாக குளிக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு அதுவுமே சீக்கிரமாக நடந்துருது. இப்போ 6:00 ஆச்சு, நான் ஒரு 10 minutes முன்னாடியே பாப்பா போய் எழுப்பிடுவேன். நமக்கு எப்படி 2 alarm செட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவளுக்கும். அவளை எழுப்புனே அப்படின்னா அவள் சொல்கிற முதல் வாரத்தையும் அம்மா ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லுவாள். அதனால் நான் மறுபடியும் ஒரு 5 minutes முன்னாடி அவளை எழுப்பிடுவேன். அந்த எழுப்பிட்டு மறுபடியும் 5 minutes ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அவன் எந்திரிச்சு வந்துட்டான். அந்த தலைசீவன் உடனே முக்கியமான எல்லா லேடிஸும் பண்ண வேண்டியது சிப்பில் இருக்க முடி எடுத்து போட்டு கீழே இருக்க முடியெல்லாம் எடுத்து போடுறதா, நம்ம முடியை நம்ம தான் எடுத்து போடணும், மற்ற யாருமே எடுத்து போடணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஸோ அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பழக்கம், அது வந்து ஒரு டே பை டே ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருப்பீங்க, இது வந்து ஒரு புதுசான விஷயம் கிடையாது. பட் நான் சொல்கிறேன் அது ரொம்ப முக்கியமான பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதெல்லாம் ஒரு பழக்கமா அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம், பட் அதுவுமே ரொம்ப முக்கியமான பழக்கம். இந்த மாதிரி குட்டி குட்டி ரோசஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா டெய்லியுமே அழகாக க்யூட்டாக ஒன்று வச்சுக்கலாம். அது இன்றைக்கி வந்து நான் ரெட் சாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் ரோஸே எனக்கு வந்து இருந்தது. ரெட் கலர் தான் ரோஸ் ஆக்சுவலி வாங்கினு வந்துருந்தாங்க. ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்னா அதுவே ஒரு 10 நாளைக்கு வரும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 தான் ஆகுது. 6:30 வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ க்யூட்டாக அழகாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகி இன்னும் சாமி மட்டும் கும்பிடலை, இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு இப்படி இருந்தோம் அப்படின்னா காலையில் நம்ம வீட்டில் இருக்கவங்க எந்திரிக்கிறவங்க நம்ம பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும் காலையிலேயே. ஸோ அந்த டேவே வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு நல்லா ப்ளசண்ட்டாக போன மாதிரி இருக்கும், நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எந்துவாக போகும். நான் வந்து பஞ்சகவ்ய விளக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன், இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி தான் நேற்று தான் வந்து ரிசீவ் ஆச்சு. கரெக்டாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் வந்து அதை
பற்ற வைக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த பஞ்சகவிய விளக்கு வைக்கணும் அப்படின்றதுக்காகவே ரிசீவ் ஆச்சா என்னன்னு தெரியல. நேற்று நைட்டு தான் என் கைக்கு கிடச்சிது. இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பஞ்சகவிய விளக்கு எல்லா விளக்குமே போட்டு பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் கோமியம் அந்த மாதிரி மாட்டில் இருக்க அஞ்சு வகையான பொருட்களை வச்சு செஞ்சது. இது வந்து நம்ம வீட்டில் வந்து பற்ற வச்சோம் அப்படின்னா அதில் வர புகை வந்து ஹோமத்தில் வர அந்த ஸ்மெல் மாதிரி வரும். ஒரு ஹோமம் நம்ம வீட்டில் நடத்துறதுக்கான பலன் கிடைக்கும் அந்த மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன். தம்பி பாப்பா ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணேன். ஏன்னா அது தூங்கிட்டு இருக்கும்போது ஃபேன்லாம் ஆனில் இருக்கும், நம்ம இதில் நிறைய புகை வரும்னு எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தம்பியெல்லாம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஜன்னெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் அவ்வளோ நேரமாக எந்திரிக்கிறேன் அப்படிங்கும் போது அவ்வளோ நேரமாகவே சாமி கும்பிடணும்னு ஆசை. பட் அதுக்கான இடம் சூழல் எனக்கு அமையலை. அதுக்காக தனியாக வந்து எனக்கு எதுவுமே ரூம் கிடையாது சாமி ரூம். ஸோ அந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அந்த இடத்துல எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்கன்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் சாமி கும்பிடுவேன் எல்லோரும் எந்திரிச்சதுக்கப்புறம். பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்பீச் காம்படிஷன் இருக்குது, ஃப்ரைடே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அவள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாள். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே அவளை எழுப்பி விட்டேன். அண்ட் கொள்ளுப்பருப்பு கொழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாதமும் வச்சுட்டேன். நம்ம இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு இப்படி தான் வந்து நம்ம காலுக்குள்ளேயே வந்து சுற்றிக்கிட்டு இருப்பார். அவர் சமாளிக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும். காலையில் நேரத்தில் கொஞ்சம் நேரம் கூட அவர் வந்து எக்ஸ்ட்ரா கேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரெண்டு அடுப்புலையுமே இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து இண்டக்ஷனில் வந்து முருங்கைக்காய் தாளித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 7:30 அந்த டைமுக்கு தான் நான் வந்து குக்கிங் வருவேன். ஆக்சுவலாக டெய்லியுமே அப்படி தான் நடக்கும். ஏன்னா அவளுக்கு ஹோம் ஒர்க்கு அப்படின்றதுனால அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லி கொடுத்துட்டு அந்த டைமுக்கு தான் குக்கிங் வருவேன். இன்றைக்கி வந்து கொள்ளுப்பருப்பு குழம்பு ரசம் வச்சேன். அண்டு முருங்கைக்காயுமே வந்து பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:25 ஆகுது. இந்த டைமுக்கு எங்கள் கிச்சன் எந்த நிலமையில் இருக்குன்னா, ஏன்னா பாப்பாக்கு 8:35 பஸ் வந்துடும். 8:35, 8:40 லன்ச் பேக் எல்லாமே பேக் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. பாப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்ருக்கா, அவள் வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்ருக்கா. அவள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டு வந்தா அப்படின்னா நான் வந்து ரெடி பண்ணி விட்டுருவேன். தம்பி இடுப்பில் வச்சுட்டே தான் என்னோடய எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருந்தது. பாப்பாவுக்கு ஒரு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்தேன். அண்ட் இந்த சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா வெசலுமே வாஷ் பண்ணிட்டேன். ஒரு 2-3 வெசல் தம்பி வந்து வாஷ் பண்ண விடலை. ஸோ அதனால் 2-3 தானே பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு. அண்ட் இதுவுமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு விட்டுருக்கேன். வெந்துருச்சு, பாப்பாவுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் ட்ரை ஆனால் சாப்பிட நல்லாயிருக்கும், ஏன்னா ஆல்ரெடி குழம்பு ரசம்லாம் இருக்குது அப்படின்றதுனால. அண்ட் இன்றைக்கி வந்து பருப்பு வடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஈவினிங் போல் செய்யலாம், ரசம் இருக்குது நம்ம வடை செஞ்சோம் அப்படின்னா நைட்டு சாதம் கூட வச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு எடுத்து கீழே வச்சுருக்கேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் ஒரு 6:30 அந்த டைமுக்கு வந்து சாமி கும்பிட்டேன். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வந்து ஆஃப் பண்ணலை, குளிர் வைக்கல, அப்படியே தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சகவிய விளக்கு நல்லா சூப்பராக எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு. இந்த சாம்பல் நம்ம திருநீர் கூட கலந்து கூட டெய்லியும் இடலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது வந்து மாட்டுச்சாணம் கோமியம் தயிர் நெய் அதிலிருந்து செஞ்சது தான். அண்ட் இன்றைக்கி டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8:30 ஆகுதுங்க. 8:30 போது கரெக்டாக பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுவோம். அவள் வேன் வச்சு விட்டுட்டோடனே உள்ளே நான் வந்து பார்க்குற ஃபர்ஸ்ட் வேலை தம்பி சாப்பாடு ஊட்டுறதா. ஏன்னா சாப்பாடு ஊட்டினா அடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே தம்பி தூங்கிடுவான். ஆஸ் யூஷுவல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே அவனுக்கு ஊட்டுவேன். ஒரே ஒரு முருங்கையில் இருக்க ஃப்ளஷ் மட்டும் எடுத்துட்டு கொஞ்சமாக கொள்ளுப்பருப்பு குழம்பு ஊற்றிருக்கேன். நெய்யெல்லாம் எதுவும் விடலை அவனுக்கு வந்து கொள்ளுப்பருப்பு அப்படின்றதுனால நெய் எதுவும் பெருசாக விடலை. முருங்கையும் ஊட்டுறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும்ன்றனால ஒரே ஒரு முருங்கைக்காயில் இருக்க ஃப்ளஷ் மட்டும் எடுத்து அப்படியே கலந்து ஊட்டி விடுவேன். அண்ட் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெஷ் டே இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.